हेलो गाइस, वेलकम बैक टू स्मार्ट गेमर्स तमिल। नम्म इनिक्कु एन्ना पार्क्क पोरोम पाथीना क्लास स्क्वाड रैंक्ल एप्पडी हीरोइक पुश पण्णलाम्ंद्रद टिप्स अंड ट्रिक्स वीडियो दान पार्क्क पोरोम। ऑलरेडी पार्ट 1 वीडियो वंदु नम्म पोट्टिरुंदोम, अदुक्कु ओरु नल्ल रेस्पॉन्स कैच्चदनाल पार्ट 2 वीडियो नम्म इनिक्कु पोडुरोम। நம்ம ஆல்ரெடி கமெண்ட்டில் கேட்டிருந்தோம் பார்ட் 2 வீடியோனா கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு, பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் வந்ததுனால நம்ம இந்த வீடியோ போடுறோம். டிப்ஸை ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், உங்களுக்கு நான் கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேரை தட்டி விட்ருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. வீடியோவில் வந்து நம்ம டிப் 1 டிப் 2னு சொல்லலை, மொத்தமாக சொல்லியிருக்கோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டில் கிளிப்பாக பாருங்களேன், ஃபுல்லாக நான் டேமேஜ் ஃபுல்லாக நான் கொடுத்துருப்பேன், ஆனால் கில்லு மட்டுமே எனக்கு வராது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டில் நான் எவ்வளோ கில்லு அடிச்சிருப்பேன்னு. நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் நான் எவ்வளோ கில்லு அடிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். சுத்தமாக கில்லே இருக்காது, ஆனால் டேமேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் டேமேஜுக்கும் கில்லுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல்லாக நான் கில் எடுக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்டு விளாட்ல. நான் போன வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பார்ட் 1 வீடியோவில் கில்லுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆடினீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களால் ஹீரோக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் உண்மை, கில்லுக்கு ஆசைப்பட்டு விளாடாதீங்க. இப்போ நான் ஃபுல்லாக நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் நான் விளையாடிட்டுருப்பேன், அவங்க தான் ஃபுல்லாக கில் அடிப்பாங்க. நான் வந்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு கூடவே சப்போர்ட்டாக இருந்தால் விளாடுவேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக டேமேஜ் நீங்கள் பார்க்குற எல்லா கிளிப்லேயுமே பாருங்கள், ஃபுல்லாகவே இது ஒரே வீடியோ தான். இது இந்த வீடியோவில் பாருங்களேன், அடுத்தடுத்த ரவுண்டில் பாருங்கள், எல்லாமே டேமேஜ் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன், ஆனால் கில் எதுவுமே எனக்கு கிடைக்காது. அந்த மாதிரி தான் நீங்களும் விளையாடணும், கில்லுக்கு ஆசைப்பட்டு எப்பவுமே விளையாடாதீங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் விளையாடணும் எப்பவுமே. ஏன்டா அந்த வீடியோவில் சொன்னதே இதில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சின்னதாக நான் சொல்லிக்கிறேன், இது வந்து அதில் வந்து நான் கேம் பிளேவாக நான் சொல்லலை, அதனால் இதில் நான் சொன்னது வந்து கேம் பிளேவாக இருக்கும். நான் என்ன, நான் உண்மையாலே அது விளையாடி எனக்கு கில்லு வரல, என் ஃப்ரெண்டுக்கு தான் கில்லு போச்சு. அதனால தான் இந்த ஒரு வீடியோவாக போட்டால் உங்களுக்கு நல்லா புரியுமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் அதை ஒரு வாட்டி சொல்லி ஞாபகப்படுத்தலாம் அப்படின்ட்டு தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸையும் திட்டக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு பேக்கப் கொடுக்கறதுக்காக தான் வராரு. பேக்கப் வாடா அப்படின்ட்டும் கூப்பிடுவீங்க ஒரு பக்கம், அப்புறம் பேக்கப் வந்து அவருக்கு ஓசிக்கில் போயிடுச்சுனாலும் திட்டுவீங்க. இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் கொடுக்கவும் யாரும் வரமாட்டாங்க. இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு தான், டிப்ஸ் தான் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான், உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பேக்கப் வாடா அப்படின்ட்டும் திட்டுவீங்க உங்கள் ஃப்ரெண்டை. அவன் வந்து அப்படி ஒரு வேலை கில்லு அடிச்சிட்டா கூட, டே நான் அவ்வளோ டேமேஜ் கொடுத்துட்டேன்டா, நீ என்னடா ஒரு ரெண்டு டேமேஜ் கொடுத்துட்டு நீ அசால்ட்டாக கில் எடுத்துன்னு போகிற அப்படின்ட்டு நீங்கள் திட்டுவீங்க. இப்படி இப்படி எப்பவுமே யோசிக்காதீங்க. ஓசிக்கில்லாம் ஓசிக்கில் அடிக்கணும்னு யாரும் வேணுன்ட்டே வரல, அடிக்கிற கில்லில் உங்களுக்கு உங்களுக்கு பேக்கப் கொடுக்க வந்து அது ஓசிக்கிலாம் மாறுது, அவ்வளோதான் மேட்ரு. அதனால் நீங்கள் அதெல்லாம் ஃப்ரீயாக தட்டி விட்ருங்க. ஓகே கைஸ், அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்குவாட் எப்பவுமே நீங்கள் ஒன்றா இருக்க ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சு போகிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சு போகிறது எந்தெந்த டைமில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு எனிமி ஒரு பக்கமும் இன்னொரு ரெண்டு எனிமி வேறு ஒரு பக்கமும் வருவாங்க, அந்த மாதிரி நேரத்தில் வேணால் நீங்கள் பிரிஞ்சு போகலாம். ஓகே கைஸ், எந்தெந்த கன்லாம் நீங்கள் எடுத்து அடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓபி 29 அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு எந்த கன்லாம் நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎம்பி நல்லா இருக்குது, அப்புறம் உட்பேக்கர்லாம் நல்லா இருக்குது, அதெல்லாம் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். உட்பேக்கர் நல்லா இருக்குது, A2 AC அப்படின்ட்டு ஒரு கன்று இருக்குது, அது ஏதோ ஒரு கன்று, புது கன்று, அது உங்களுக்கே தெரியும், அந்த கன்று நல்லாயிருக்கு. அப்புறம் சிங்கிள் வெக்டார் கூட எடுத்துக்கலாம், சிங்கிள் வெக்டாரும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் M10 முக்கியமாக நல்லாயிருக்கு, MP40 நல்லாயிருக்கு. இந்த கன்லாம் இந்த அப்டேட்டில் வந்து நல்லாயிருக்கு, அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். MAG7 கூட நல்லா தான் இருக்குது, இதை வந்து நல்ல பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து இப்போ நாங்கள் பாருங்கள், நாலு பேருமே ஒன்றா தான் ஓடுவோம், ஆளுக்கு ஒரு பக்கம்லாம் போக மாட்டோம், நாலு பேருமே ஒன்றா ஓடுவோம். ஒருத்தர் நாக் டவுன் ஆகிட்டாங்கன்னா கூட மீதி மூணு பேருமே சேர்ந்து அவங்கள எப்படியாவது ரிவைவ் பண்ணுறது முக்கியம் இல்லை, ரிவைவ் பண்ணுறதை விட அவங்க இருக்கிற எனிமி அடிக்கிறது தான் முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, குளோவால் போட்டு ரிவைவ் பண்ணோம் தான் அப்படின்னு தான் முக்கியம்ன்ட்டு போயிட்டு ரிவைவ் பக்கத்துலே இருப்பான் எனிமி, அதை விட்டு ரிவைவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அப்படி மட்டும் பண்ணாதீங்க. பக்கத்தில் எனிமி இருந்தானா அவனை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லாங்கில் டிஸ்டன்ஸில் இருக்கான், கவரில் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காரு, அப்போ ரிவைவ் பண்ணாமல் அப்போ வேடிக்கை பார்க்கவான்னு கேட்காதீங்க, அப்போ வந்து ரிவைவ் பண்ணி தான் அவனை கண்டிப்பாக. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பக்கத்துலேயே இருப்பான், பக்கத்துலேயே உங்கள் ஃப்ரெண்டு நாக் டவுன் ஆகிருப்பான்,
பக்கத்துலேயே எனிமியும் இருப்பான், நீங்கள் டக்குன்னு க்ளோ வால் போட்டு ரிவைவ் பண்ணிட்டுருப்பீங்க, அவன் டக்குன்னு ரஷ் பண்ணி எகிரி உங்கள் மண்டையிலே ஒன்று வச்சான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டக்குன்னு நாக் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி தப்பு வந்து நிறைய பேர் செய்வாங்க. இதை நீங்களும் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுக்கப்புறம் விட்டுருங்க. அந்த ஒரு தப்பை வந்து நிறைய பேர் செய்வாங்க. நானும் ஒரு காலத்தில் செஞ்சுருக்கேன், அதெல்லாம் இப்போ கிடையாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அந்த தப்பெல்லாம் உங்களுக்கும் நீங்களும் செய்யக்கூடாதுன்றதுனால தான் நான் அதை முக்கியமாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க கண்ணை விட எனிமிக்கிட்ட என்ன கன் இருக்குன்றதை முதல்ல ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ உங்கள்கிட்ட வந்து M1 AA7 கன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு இல்லை எனிமிக்கிட்ட ஒரு M10 கன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இந்த பக்கம் ஒரு சைடு நிற்கிறீங்க, எனிமி வந்து அந்த சைடு உங்களுக்கு எதிர் சைடில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. வாரமாக இப்போ வந்து நீங்கள் ரஷ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எதுக்காக ரஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M1 AA7 பவர் ரொம்ப மொக்கையாக இருக்குது, M10 பவர் வந்து வேறு லெவலில் இருக்குது, அதனால் உங்களுக்கே தெரியும். நீங்கள் ரஷ் பண்ணி எக்ரி அடிச்சிங்கன்னா அவர் ரெண்டு அழுத்தினானா நீங்கள் காலியாக போயிடுவீங்க, அதனால் நீங்கள் ரஷ் பண்ணக்கூடாது. அதனால் அதே மாதிரி தான் நிறையா கன் என்னென்ன கன்று வச்சுருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். அவன் டக்குன்னு டபுள் வெப்டார் கையில் வச்சுருக்கானா அதை நீங்கள் போய் பறந்து போனீங்கன்னா உங்களை வந்து ஒரு அழுத்தி விட்ருவான். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக விளையாடணும், நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து விளையாடணும். அதை விட்டு நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு எகிரி அடிக்கிறேன் டக்குன்னு க்ளோவால் போட்டிருக்கான் எகிரி அடிக்கிறேன்னு போனீங்கன்னா உங்களை ஏர்லேயே ஒரு அழுத்தி விட்டு சா வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக கொஞ்சம் நல்லா மைண்டை யூஸ் பண்ணி விளையாடணும். அப்படி விளையாடுற பிளேயர்ஸ் தான் இப்போ ஒரு பெரிய பெரிய பிளேயராக நல்ல பிளேயராக இப்போ இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு பெரிய பிளேயர் ஆகலாம், ஈஸியாக ஹீரோய்க்கு போகலாம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீரோய்க்கு போதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுன்னு நினச்சிட்டு விளாடுங்க. ஹீரோய்க்கு தானே ஈஸியாக போனால் போகுது அப்படின்ட்டு நினச்சிட்டு ஜாலியாக விளாடுங்க. அதை விட்டு ஹீரோய்க்கு ஆடி ஆப்போனண்ட்டில் இருக்கிற பிளேயர்ஸை பார்த்து நிறையா பேர் வந்து பயப்படுவாங்க. ஒரு சில பிளேயர் வந்து பயப்படுவாங்க, டி அவன் போடுறா எல்லாருமே ஹீரோய்க்கிட்டான், நம்மளுக்கு மட்டும் என்னடா ஃபுல்லாக பிளாட்டினம் பிளேயர்ஸாக இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் பயப்படுவாங்க. அதை ஹீரோய்க் பிளேயராக இருந்தால் என்னங்க உங்களால் அடிக்க முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு விளையாடுங்க. ஹீரோய்க் பிளேயராக இருந்தால் என்ன உங்களால் அடிக்க முடியாது, உங்களுக்கு ஸ்கில் இருக்கும், நான் கண்டிப்பாக அடிக்கலாம் அப்படின்னு நினச்சி விளையாடுங்க. அப்படி நினச்சி விளையாடிங்கன்னா எல்லா மேட்சுமே நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம், அசால்ட்டாக ஜெயிக்கலாம். இப்போ பாருங்களேன், அந்த சைடு ஃபுல்லாக என் மூணு பேர் இருக்காங்க, என் டீம்மேட்ஸாக அந்த பக்கம் விளையாடிட்டுருக்காங்க, இந்த ஒருத்தன் மட்டும் மேலேருந்து என் டீம்மேட்ஸ் அடிச்சுட்டு இருக்கான். இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அவனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தேன். எதுக்காகனா இப்போ நான் இங்கேருந்து அவனை அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து என் பக்கம் திரும்பிடுவான், என் டீம்மேட்ஸ் வந்து அடிக்க மாட்டான். இப்போ ஆல்ரெடி ஒருத்தனை முடிச்சான், நான் இங்கே வந்துவிட்டேன் பாருங்கள், இங்கே வந்து நான் இந்த சைடு நிற்கிறதுனால அவன் என் பக்கம் தான் பார்த்துட்டுருக்கான், அந்த சைடு அடிக்க மாட்டான். அதுக்குள்ளே மீதி இருக்க ஒரு டீம்மேட் வந்து அவனை முடிச்சுட்டு இந்த பக்கம் என்கிட்ட வந்துட்டான். இதுதான் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி விளையாடணும், இதுதான் முக்கியம். அந்த ஒருத்தனை நான் கன்ஃபியூஸ் பண்ணதுனால இப்போ பாருங்கள், என்னோடய ஒரு டீம்மேட்டை வந்து தப்பிச்சிட்டான். அதே மாதிரி அவன் தான் இவனை முடித்தது, நான் முடிக்கல, அவன் தான் இவனை முடித்தது. ஓகே கைஸ், அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே இடத்துல எப்பயுமே நிற்காதீங்க, ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக நிற்காதீங்க, அங்கங்கே நவந்துட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட இருந்தால் கூட அங்கங்கே நவந்துட்டே இருங்க. எப்போ பாரு ஒரே இடத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். மூவ்மெண்ட் ஸ்பீடு அதிகமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்று விளையாடாதீங்க. அப்படி இப்படி எகிரி குதிச்சு ஒரு பக்கமாக இங்கேருந்து அந்த சைடு ஓடுறது அங்கேருந்து இந்த சைடு ஓடுறது நீங்கள் பார்த்து நல்லா பிளான் போட்டு டக்குன்னு விளையாடுங்க. அப்படி நீங்கள் ஈஸியாக மூவ்மெண்ட் ஸ்பீடெலாம் கொடுத்தீங்கன்னா எனிமியை வந்து ஈஸியாக அடிக்கலாம். அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எனிமி வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா அவன் வந்து கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிருவான். மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுத்து எகிரி எகிரி நீங்கள் பாஞ்சு அங்கங்கே ஒரு 5 புல்லெட் இங்கே ஒரு 5 புல்லெட் அப்படி திருப்பி திருப்பி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனால் சத்தியமாக அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவான். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதை வந்து நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கே போய் யூஸ் பண்ணி பாருங்கள், கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சில் போய்ட்டு உங்களுக்கு யாராருக்கெல்லாம் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். எனிமி ஸ்குவாட் தான் எப்பயுமே உங்கள் டீமை பார்த்து பயப்படணும், நீங்கள் வந்து எனிமி ஸ்குவாடை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. எனிமி ஸ்குவாட் தான் பதறணும் உங்களை பார்த்து, என்னடா அவனுங்க இந்த அடி அடிக்கிறானுங்க அப்படின்னு அவனுக்கு பதறணும். அதை விட்டு நீங்கள் வந்து அவனுங்களை பார்த்து பதறாமல் விளையாடணும். இதுதான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் கைஸ், இது ஒன்றும் பெருசாக சொல்லலை. நான் ஏன் இது சின்னதாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி Part 1 சொல்லியாச்சு. Part 2 வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா நான் வந்து அடுத்த சீசனுக்கும் நான் வந்து டிப்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் நான் வந்து அடுத்த சீசன்லேயும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த சீசனில் வந்து Part 2 முடிச்சிக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அடுத்த சீசனில் வந்து நம்ம வேறு சொல்லணும்ல, அடுத்த சீசனில் நம்ம அடுத்த டிப்ஸ் எல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ வர நம்மளுக்கு அடுத்த ரேங்க் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆக போதில்லை, அதனால் அந்த டிப்ஸ் வேறு நம்ம சொல்கிறோம்.
அதுவும் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யார் இருக்கலாம் உங்களுக்கு தோணணும், எனக்கு எதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் கொடுத்துட்டு எதனால் பிடிக்கல, இந்த வீடியோ எதுக்காக உங்களுக்கு பிடிக்கலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்பா.